கத்தாரில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2020 ஆண்டு. கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் 205 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கத்தாரில் இன்று தென்னாப்பிரிக்கா விமானங்களை மீண்டும் இயக்க தொடங்குகின்றது கத்தார் ஏர்வேஸ். சஜா யமால்தீன் அவர்களின் ஜனாசா நல்லடக்கம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த குவைத் அமீர் சகோதரிகளுக்கு கத்தார் அமீரின் மனைவி இரங்கல் வெளியிட்டிருக்கின்றார். கத்தாரில் அக்டோபர் மாதம் வானிலை இனிமையாக இருக்குமென்றும் வெப்பநிலை படிப்படியாக குறையுமென்றும் கத்தாரில் இருக்கும் வானிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தகவல் தெரிவிக்கின்றன. கத்தாரின் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள்: தங்கத்தின் பெறுமதி 22 கரட், தங்கத்தின் பெறுமதி 218.5 ரியால், 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 233 ரியால், வெள்ளியின் பெறுமதி 2.80 ரியால். கத்தார் சுகாதார அமைச்சகம் குறைந்த ஆபத்துள்ள நாடுகளின் பொதுப்பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கத்தார் பொது சுகாதார அமைச்சகம் குறைந்த ஆபத்துள்ள நாடுகளின் பொதுப்பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த புதுப்பிப்பு பட்டியல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்று தொடக்கம். வைரஸ் தொற்றினால் பாதிப்படைந்த நாடுகளில் குறைந்த ஆபத்துள்ள நாடுகள் என்று கண்டறியப்படும் நாடுகளிலிருந்து கத்தார் நாட்டுக்கு வருபவர்கள் விமான நிலையத்தில் வைரஸ் தொற்று நோய்க்கான பரிசோதனைகள் மேற்கொள்வது அவசியம். அதன் அடிப்படையில் குறைந்த ஆபத்துள்ள 47 நாடுகளின் பொதுப்பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஹங்கேரி, ஃபின்லாந்து மற்றும் நோர்வே, இத்தாலி, லிதுசீனியா மற்றும் கிரீஸ், சுலோவேக்கியா, அயர்லாந்து, ஜெர்மனி மற்றும் டென்மார்க், சைப்ரஸ், யூகே, போலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, ஐஸ்லாந்து, பிரான்ஸ் மற்றும் சுவிஸ்லாந்து, பெல்ஜியம், போர்த்துக்கல் மற்றும் ஸ்வீடன், ரோமானியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆசிய நாடுகளில் இலங்கை உள்வாங்கப்படவில்லை மற்றும் ஜப்பான், துருக்கி, சிங்கப்பூர், தைவான் மற்றும் சவுத் கொரியா, தாய்லாந்து, சீனா ஆகிய நாடுகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. மகாத்மா காந்தியின் 151வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கத்தாரில் இருக்கும் இந்திய தூதரகத்தில் மிகவும் சிறப்புடன் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வைரஸ் சூழ்நிலை காரணத்திலும் பல்வேறு சமூக விலகலை கடைபிடித்து இந்த நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வந்தே பாரத் திட்டத்தின் 7வது திட்டத்தின் அடிப்படையில் கத்தாரிலிருந்து இந்தியாவுக்கு இயக்கப்படும் விமானங்களின் பொதுப்பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அக்டோபர் 24ஆம் தேதி வரையான விமானங்களின் பட்டியல் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. நன்றி. மீண்டும் இன்னொரு கத்தார் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் கத்தார் தமிழ்.